ஹலோ கைஸ், இதுல கேமிங். அண்ட் இப்போ ஆன்கோயிங் அனிமேஸில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு அனிமேனா அது ஜூட்சு கேசனோட சீசன் 2 தான். அஃப்கோர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்றது அந்த சிபுயா இன்சிடென்ட் ஆர்க்காண்டி தான். அண்ட் அதுலேயும் ஒரு ஒரு எபிசோடும் பட்டாசு மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் அதில் என்ன கேட்டிங்க, இப்போ வரைக்கும் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது இப்போ ரீசெண்டாக வந்த அஃப்கோர்ஸ் சுக்குனா வர்சஸ் மஹோராகா எபிசோட் தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ மாசான எபிசோட்ஸ் வந்திருக்கு, ஈவன் தோ இதுக்கு முன்னாடி வந்த நம்ம சுக்குனா வர்சஸ் ஜோகோ எபிசோடுமே அல்டிமேட்டாக இருந்தது. பட் ஆனால் இந்த எபிசோட் என்னமோ அந்த மப்பால உள்ள அனிமேட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தன்னோட உசுரவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனையை வச்சு ஒரு எபிசோட் அனிமேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த எபிசோட் இருந்தது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்டுடியோ மப்பா, அடுத்த எபிசோட் வருமா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா ஜூட்சு கேசன் அனிமே கேன்சல் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டுருக்கு. ஒரு ஒரு அனிமேட்டர் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் கொய்யாலி இதெல்லாம் ஒரு ஸ்டுடியோவோடான்னு சொல்லிட்டு கழுவி கிளி அவன் வேலை செய்ய ஸ்டுடியோவே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இப்படிலாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஏன்னா நானும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போகும்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் திஸ் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அதனால தான் நான் முக்கியமாக இந்த எபிசோடை பற்றி பேசுகிறதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது வரைக்கும் பார்த்த ஜூட்சு கேசன் எபிசோட்லேயே இந்த ஒரு எபிசோடு ஒரு தனி ரகம் வந்தது. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம யூஜியோட தாத்தா யூஜிக்கு அட்வைஸ் பண்ண அந்த டயலாகோட தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிற பீப்புளுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதோட தான் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. பட் நீங்கள் இந்த எபிசோட் எண்டிங்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். குஷிகிரோ மெகுமி வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் ஆகிட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பார். அண்ட் அவரை பின்தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹருட்டா ஷிகேமோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பான். ஸோ அப்போ தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த டென் ஷேடோஸ் டெக்னிக்லேயே வந்துட்டு இருக்கிற அந்த ஃபைனல் சீக்கமியை பற்றி இவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி இவர் வந்து ஜெனின் கிளானை சேர்ந்தவர் அப்படின்ற காரணத்தினால் இந்த டென் ஷேடோ டெக்னிக் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்றதையும், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இயர்ஸ் அந்த டைம்லேயே வந்துட்டு இவருக்கு அந்த டிவைன் டாக்ஸ் வந்துடும். ஸோ அதுலேருந்து டேம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மதம் பிடிக்கிற மாதிரியான ஒரு சீக்கமியை வந்து இவர் சம்மான் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாரு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரேம்லேயே யாரை காமிப்பாங்க அப்படின்னா நம்ம கோஜோ அண்ட் ஃபுஷிகிரி ரெண்டு பேருமே பேசுகிறது தான் காமிப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கோஜோ கிளானுக்கும் நம்ம ஜெனின் கிளானுக்குமே அவன் செட்டே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக சண்டை போட்டே தான் இருப்பானுங்க. கோஜோ கிளானில் 6 eyes இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு நம்ம ஜெனின் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 shadows ability இருக்கும். ரெண்டு பேருமே கடைசியில் சண்டை போடும்போது இந்த விக்ட்ரி அப்படின்றது ரெண்டு பேர்த்தில் யாருக்குமே வந்ததில்லை. பைதியில் இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு இங்கே ரெண்டு பேர்த்தோட இந்த ஒரு பவர்ஸ்பிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கோஜோ சொல்லுவார். ஸோ அதனால் ஃபுஷிகிரோவால் சம்ஹவ் ஃபியூச்சரில் வந்துட்டு கோஜோ சாப்பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்லி வச்சிருப்பாரு. அண்ட் மங்கா ஸ்பைலர் அலர்ட் எதை பற்றி அப்படின்னா கோஜோ வர்சஸ் சுக்குனா ஃபைட்டை பற்றி தான். இங்கே கோஜோ நமக்கு வந்துட்டு ஸ்டேட் பண்ணுற ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம கோஜோ அண்ட் சுக்குனா சண்டை போடுற ஃபைட்டோட ஒரு விதமான ஃபோர் ஷேடோவிங்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அஸ் அ ஜெனின் கிளான் மெம்பராகவும் ஒரு கோஜோ கிளான் மெம்பராகவும் சேர்ந்து சண்டை போடுறப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவ் ஆகுது. ஏன்னா இவங்களோட பர்சன் இப்படி சீக்குலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கோஜோ சொல்லியிருப்பாரு. இதே மொமெண்ட் வந்துட்டு லேட்டரன் கோஜோ வர்சஸ் சுக்குனா ஃபைட்டு நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. பட் ஃபுஷிரோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் யூஸ் பண்ணி நம்ம சுக்குனா சண்டை போட்ட காரணத்தினால இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து நம்ம சுக்குனாக்கு சாதகமாக அமைஞ்சு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுக்குனா டிஃபீட் பண்ணியிருப்பார் வித் த ஹெல்ப் ஆஃப் மஹோராகா. ஸோ அனிமேல இந்த சீனை திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு ரிச்சுவல் ப்ராசஸ் போயிட்டுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹோராகா வந்துட்டு நம்ம ஃபுஷிகிரோ சம்மான் பண்ணுவான். மஹோராகா என்ட்ரி கொடுத்தோன்னே பண்ணுறோம் முதல் வேலை அப்படின்றதே நம்ம ஃபுஷிகிரோ அட்டாக் பண்ணுறது தான். ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு சீகாமி வந்து கண்ட்ரோலே யாராலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரில் வந்து ஜெனின் கிளானுக்கும் கோஜோ கிளானுக்கும் நடந்த சண்டையில் வந்து யாருமே உசுடல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் கிளான்ல இருக்கிறவன் இந்த மஹோராகா சமாளம் பண்ணே முத அடி அவனுக்கு தான் விழுகும். அதுக்கப்புறம் இந்த மஹோராகாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோஜோ கிளான்ல 6 eyes user வந்துட்டு பார்த்தா போட்டும் தள்ளி விட்டுரும். ஸோ அதனால யா ட்ரா த மேட்ச் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே மஹோராகா சமாளம் பண்ண உடனே ஃபுஷிகிரோமே இந்த இடத்துல நம்ம யூஜிட்டு வந்து ஒரு விதமான அப்பாலஜி பண்ணுவாடே சார், எப்படினாலும் நான் தான் நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் சாவ போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே வந்துட்டு நம்ம மஹோராகாட்ட வந்து அடி வாங்குவான். அடி வாங்கினதுக்கு எதுக்கும் பறந்து போய் பில்டிங் மேலே மோதி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கிறது அப்படின்றது அந்த ஹருட்டா தான். ஏன்னா அவனுக்கு அகேன்ஸ்டா தான் அந்த மஹோராகாவே வந்து ஏறி விட்டது அப்படின்ற ஒரு காரணத்து கண்டி அது போயிட்டு ஹருட்டா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரப்போ தான் இங்கே நம்ம சுக்குனாவோட என்ட்ரி கொடுப்பாப்ல. சுக்குனாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் பண்ணிடுவாப்ல, ஃபுஷிகிரோக்கு ஏதோ ஆச்சு, எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹருட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுவான். ஏன்னா அவனுமே இந்த ஒரு ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக இருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்து கண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனையே சேவ் பண்ணி விட்ருவாப்ல. ஸோ இங்கிருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சுக்குனா வந்து தன்னோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிகிட்டே வந்துட்டு சுக்குனா ஒரு முடிவெடுக்கிறாப்பில் எப்படினாலுமே நம்ம திருப்பி ஃபுஷிகிரோ உசோட கொண்டு வரணும் அப்படின்னா மஹோராகா போடுத்தலாம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைக்கு தயாராகிறாப்பில் இங்கேருந்து சரவெடி தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜூட்சு கேசன் வரலாற்றுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மாப்பா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அனிமே வைஸாக.
மஹோராகா சண்டை போடும்போதே கையில் ஒரு பிளேடு வச்சு தான் சண்டை போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு பிளேடு வந்து பார்த்தினா ஒரு தினிசான பிளேடுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வாட் ஆஃப் எக்ஸசைசம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக், அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாகவே வந்துட்டு பார்த்தா கொடுக்குற அடி மாதிரினு வச்சுக்கோங்களேன். கர்ஸ்ட் ஸ்பிரிட்லாம் அதில் அடி வாங்கிச்சு அப்படின்னா அதுக்கு மர்க்கியாக தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவர் அதுக்கிட்ட வந்துருக்கு. அதை யூஸ் பண்ணி சுக்குனா அடிச்சிருப்பாப்ல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுக்குனா வந்துட்டு ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா அவரும் போட்டு பங்கு வெளுத்து விட்டு எந்த பில்டிங் வெளியே போனாரோ அதே பில்டிங் வெளியாகவே ஒரு ஜூஸ் ஒரு பாப்கார்னு எடுத்து அப்படியே கேஷுவலாக வந்துட்டு பார்த்தோம்னா வந்துருப்பாப்ல. கிட்டத்தட்ட கோஜாவோட அந்த கேஷுவலிட்டி சுக்குனாவும் இந்த இடத்துல ட்ரை பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா காமிச்சிருப்பானுங்க, நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஜூட்ஸு கேஸ்னு வந்து ஒரு டிராகன் பாலாக மாறிய தருணம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் ஹேண்ட் காம்பாக்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் எபிசோட்லேயே வந்துட்டு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த மஹோராகா வந்து ஒரு மதம் முடிச்ச யானை மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுலேயும் ஒரு 10 மடங்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இப்போதைக்கு யாராலையுமே அடக்க முடியாது. அந்த சீனில் தலைமை சுகுனா வந்துட்டு எப்படி அதை வந்து பார்த்தா சம்பவம் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிபுயாவே குலநாசம் பண்ணிடுவானுங்க. அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்துட்டு போயிட்டு பூந்து பூந்து வந்து அந்த பில்டிங்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி இப்படியே சண்டை போட்டு கடைசியில் ட்ரெயினவே தூக்கி போட்டு டெஸ்ட்ராய் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மஹோராகா வந்து கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணும். அப்போ தான் சுகுனாவும் மாமே இப்போ தானே நீ நம்ம ஒலிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தா பதிலுக்கு செஞ்சு விட்டுட்டு இருப்பாப்ல. அங்கிட்டு சுக்குனா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்க்கெல்லாம் பூந்து பூந்து வந்தார் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கே அசால்ட்டாக வந்து பார்த்தா தூக்கி போட்டு விளாசிட்டு இருக்கோம் நம்ம மஹோராகா. 10வது வரைக்கும் மேலேருந்து அந்த பிளேனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி கீழே விழுந்துருக்கிறதுலாம் ஒரு அல்டிமேட்டான ஒரு சினாரியோ வந்துட்டு பார்த்தா இந்த எபிசோடில் இருந்தது. அண்ட் சுக்குனாவும் நம்ம மஹோராகாவோட அந்த ஒரு ஸ்டைலை வந்துட்டு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்பல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சுக்குனாவோட அட்டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்ஸ் எனர்ஜி வந்து நம்ம மஹோராகா யூஸ் பண்ணுவார். இந்த எல்லா விஷயமே வந்துட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக அதோட தலையில் இருக்கிற அந்த ஒரு வீல் இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்தோம்னா ரொட்டேட் ஆகிறப்ப தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீ இந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸுக்கு ஏற்றாப்புல அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணி நீ வந்து பார்த்தா சண்டை போடுற அப்படின்ற விஷயத்தை சுகுனாவே வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுப்பாரு. ஸோ யா மஹோராகாவோட அபிலிட்டி அப்படின்றது இதுதான் அப்படின்றத வந்து நம்ம சுக்குனா தெரிஞ்சு வச்சுட்டோன்னே நெக்ஸ்ட் அடி அப்படின்றதே டொமைன் எக்ஸ்பென்ஷன் தான் நான் உன போட்டு செஞ்சு விட்டுருந்தா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பனாகவே வந்துட்டு பார்த்தா போட்டு விட்டுருவார். டொமைனுன்னு சொல்லிட்டு வரப்போ இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பேரியர் கவர் ஆகி ஒரு டொமைனில் வந்துட்டு பார்த்தா ட்ராப் பண்ணி பண்ணுற மாதிரி தான் டொமைன் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். பட் இதில் வந்துட்டு பார்த்தா அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் ரியாலிட்டியே டொமைன் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம சுக்குனா போட்டு விட்டுருவாப்ல. இவரோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 200 மீட்டர் ரேடியஸ் வரைக்குமே வந்துட்டு அது வந்துட்டு சென்றடையும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுஷிகிரோக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி 140 மீட்டர் ரேடியஸ் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு பார்த்தோம்னா பாஸ் ஆகிற மாதிரி நம்ம சுக்குனா வந்துட்டு போட்டு விட்டுருப்பாப்ல. ஸோ இந்த இடைப்பட்ட பிளேஸில் உசுரோடு இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு உசுரோடு இல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா சேர்ந்து கம்ப்ளீட்டாக டஸ்டாய் ஆகுது. இது எல்லாத்தையுமே அனிமேவைஸாக பார்க்கும்போது ஒரு கண்கோலாக காட்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்கோலாக காட்சியாக பார்க்குறப்போ டக்குன்னு வந்துட்டு பார்த்தோம்னா யூஜியை காமிக்கும்போது கொச்சையில் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்டார் பண்ணிட்டு இருப்பாப்ல. இங்கே அப்படியே மஹோராகாவோட அந்த ஒரு வீல் வந்துட்டு பார்த்தோன்னா அப்படியே மெல்ட் இலையை போற மாதிரி காம்பாங்க. அப்படியே இங்க வந்து பார்த்தா சுகுணா வந்துட்டு அருட்டாவுக்கு எதிராக நடந்து போயிட்டு போயிருங்க கொய்யால் என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி விட்டவனே வந்துட்டு அருட்டாவும் விட்டால் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே வந்துட்டு பார்த்தா அவனும் செத்து போயிடுவான். ஜூட்ஸு கேஸில் டெத்ஸ் வந்து ரொம்ப ஹாரிஃபையிங்காக எதிர்பாராத விதமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான டெத்தாக இது வந்துட்டு பார்த்தா இருந்தது. அப்படியே வந்துட்டு பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படி கீழே வந்துடுவான். இவனோட அந்த மிராக்கிள்ஸ் பவரும் இந்த இடத்துல வந்துட்டு இருந்திருக்காது, ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் நனமை கூட சண்டை போடும்போதே எல்லாமே போயிருக்கும். கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி சுக்குனாவும் அவன் ஃபுஷிகிரோ ஹீல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா நீ பார்க்க வேண்டிய இந்த உலகத்தில் நிறைய இருக்கடா யூஜி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா போயிடும். ஸோ அப்படியே இங்கே யூஜி கான்சியஸ்னஸ் வந்தவொடனே வந்துட்டு சுக்குனாவாக இருந்த டைமில் என்னென்னலாம் பண்ணியிருந்தாரு, எத்தனை பேர்லாம் கொண்டிருந்தார், ஓவரால் அந்த சுபியால் பண்ண சம்பவங்கள் வந்து பார்த்தா அப்படியே ரீகால் ஆனவொடனே யூஜி அந்த இடத்துலேயே வந்துட்டு பார்த்தா இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாமல் அப்படியே வாமிட் பண்ணிடுவான். அப்படியே இறநேகர் மாதிரி நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்கிறதோட முடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் நமக்கு இன்னும் வழி தரதா முடிவு பண்ணிட்டு நம்ம நனமே வந்துட்டு தீஞ்சு போன மாதிரி ஹாஃப் ரைடாக வந்துட்டு பார்த்தா நடந்து வருவார். இதோட இந்த எபிசோடு வந்து பார்த்தா முடிஞ்சது. அல்டிமேட்டான எபிசோடாக இது வந்துட்டு பார்த்தா இருந்தது. அஸ் அ டிரான் பால் ஃபேனாக டிரான் பால் ஆறாமல் இருந்த ஒரு கவலையை வந்து பார்த்தா போக்குற மாதிரி இந்த எபிசோடு வந்துட்டு எனக்கு பர்சனலாக இருந்தது. ஸோ அதனால் நான் டென் ஷேடோஸ் டெக்னிக்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்றலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டுருக்கேன். யாருக்காச்சும் அந்த வீடியோ பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே 10 ஷேடோஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த எபிசோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோட பார்த்தவங்க உங்களோட கமெண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தா தட்டி விடுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.